Hi Vichitra, social talk. அப்ப அந்த காலத்துல எப்படின்னா 87 88 ல எல்லாம் அமெரிக்காவில் பத்மி அவர்கள் நடனம் ஆடினார்கள்னு தினத்தந்தியில் ஒரு படம் போடுவாங்க. அது என்ன படம்னா, அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் அவங்க உட்காந்து ஆடுவாங்க, நாலு பேர் சொந்தக்காரங்க வந்து டீ குடிச்சிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. மேடைகள், டிக்கெட்டுகள், பப்ளிக் ஷோக்கள் கிடையாது. இந்த நேரத்தில் தான் முதல் முதல்ல கோவிநந்தன் அவர் தான் முதல் ஷோ, அவரோட அவர் தான் ஐடியா கொடுத்துறாரு. ஃப்ரான்ஸில் நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணலாம், கொஞ்சம் சீப்பாக அது பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணலாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம், எவ்வளோ பட்ஜெட்டு ஒன்றும் தெரியாது. முதல் ஷோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் அமெரிக்கா கனடாவில் டிக்கெட் அடித்து பப்ளிக்கு நடத்தணும், பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15வது வீடு தான் சீர்காழி அண்ணன் வீடு. என் வீட்டுக்கு பக்கத்து வீடு அவருடைய டப்ளிஷ், அவர் நண்பர். நான் சொன்னேன், அண்ணனை பார்க்கணும், ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நான் சொல்கிறேன், வாங்க மறுநாள் காலையில் நந்தன் சொன்னேன், நான் பேசிகிட்டு வந்து சொல்கிறேன். நேராக போனேன், 7 மணி காலைல விழுந்து நமஸ்கரித்தேன், அண்ணன் வணக்கம். அண்ணா நீங்கள் அவர் தமிழாக்காரர் பக்கத்தில் வீட்டில் தான் இருக்கீங்களா? சின்ன வயசுலேருந்து தாலாட்டு பாட்டு மாதிரி உங்கள் பாட்டு கேட்டு கேட்டு பழகிட்டேன்னா, உங்களை நேரில் பார்த்தோன்னா கையும் ஓடல காலும் ஓடல. இப்படி ஃப்ரான்ஸில் நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆசைப்பட்றாங்க. ஃப்ரான்ஸ்லையா? சிங்கப்பூரில் நான் பாடியிருக்கேன், மலேசியாவில் பாடியிருக்கேன், சிலோனில் பாடியிருக்கேன். சிலோனில் எல்லோரும் பாடியிருக்காங்கன்னே, மலேசியா சிங்கப்பூரில் எல்லோரும் பாடியிருக்காங்க, எல்லோரும் கலை நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இப்போ வேறு விஷயம், இப்போ ஐரோப்பாவில் நடக்குது, முத முத டிக்கெட் ஷோ நடத்தலான்னு ஒரு பரிச்சார்த்தம். அது உங்களை பிள்ளையார் சொல்லியாக போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இத்தனை நிகழ்ச்சி நீங்கள் ஒத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் தான் அத்தனை மற்ற நாடுகளில் பேசணும். ஒரு 2 நிகழ்ச்சி உறுதி, ஒரு 5 நிகழ்ச்சிக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். பேசினாது உள்ளூரில் எனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே கொடுங்க. அவருக்கு வெஸ்ட் கண்ட்ரீஸுக்கு போகிறது, பாரிஸுக்கு போகிறதுன்றது ஒரு கனவு தானே எல்லாருக்கும். சரி தம்பி, நீ தர்றதா எனக்கு, ஏன்னா முத முறையாக நானும் இங்கே போகணும், லண்டன் போகணும், பாரிஸில் செய்கிறேன்ற, சரி செய்யுங்க பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருங்கன்னு சொல்லிட்டு, அவர் கையாலேயே தோசை, அவர் கையாலேயே குழம்பு வச்சு சூடாக கொண்டு எனக்கு தோசையை வச்சு குழம்பையும் ஊற்றி சாப்பிடுங்க. குழந்த மாதிரி அது, ஒரு ஈகோ இல்லாத ஒரு கலைஞன், உன்னதமான கலைஞன், எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ நான் உள்ளூரில் என்ன வாங்குறீங்கன்னு சொன்னால் தானே என்ன பார்த்து சொல்லுங்க. 10 ரூபா தானாங்க, நான் 10 ரூபா தாங்கன்னு கேட்கல. இப்போ அவர் போகணும்னு முடிவெடுத்துட்டார், பணம் பிரச்சனை இல்லை, பணம் பிரச்சனை இல்லை, போகணும், இந்த குழுவெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். குழுவில் எத்தனை பேர் என்ன? 5 பேர். தம்பி சீர்காழி சிவசிதம்பரம் வர்றாரு, அவரும் பாடுவார். சரி 6 பேர் நீங்கள் சொல்லுங்கண்ணே. இல்லை தான் உள்ள 10 ரூபா வாங்க, மீதி நீங்கள் என்ன தரீங்களோ நான் வாங்கிக்கிறேன். சரி அண்ணே, நாளைக்கு வந்து பார்க்குறேன். போய்ட்டு வந்து சொன்னேன், அண்ணன் 10 ரூபா கேட்குறாரு. 10 ரூபாயா? அப்படியோ? நான் விசாரித்தேன் பல பேர்கிட்ட, இங்கே எல்லாம் 25,000 ரூபா 30,000 ரூபா கேட்குறேன்னு சொன்னேன். அவர் என்ன, அவர் மட்டும் வந்து பாடுறாரா? குரூப்போடு வர்றாரு, 6 பேர். என்னென்னா அட்வான்ஸ் கொடுத்துருவோம், இப்போயே கொடுத்துருவோம் அட்வான்ஸ், இல்லைன்னா வேற ஆள் பிடிச்சிருவாங்க மாதிரி. அது வாங்க, மறுநாள் காலைல 10,000 ரூபா எடுத்துக்கிட்டு அவரையும் கூட்டிக்கிட்டு, இவர் தான் கோவை நந்தன், உங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கார், நிகழ்ச்சி நடத்துகிறது இவர் தான், அண்ணே நாங்கள் 10,000 ரூபா பிடிங்க, 2 ப்ரோக்ராம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், மீதி ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா நாங்கள் தரோம் 10. சரி, எனக்கு புதுசு இந்த கலை நிகழ்ச்சி அனுப்புறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் தெரியாது, சட்டம் தெரியாது, டாக்குமெண்டேஷன் தெரியாது, வழக்கம் போல் தெரியாது தான். பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டேன், பார்த்தாச்சு வச்சாச்சு. அசோக் ட்ராவல்ஸ் ஆயிட்டா அவங்க, நான் சும்மா சாதாரண சப் ஏஜென்சி. அப்போ சந்திரம்மான் ஐயரம்மா, ஏன் ஐயரம்மான்னு அழுத்தமாக நான் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் எல்லா சாதியினரும் எனக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள், எல்லா மதத்தினரும் எனக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். ஆகவே எல்லா மதத்திலும் ஜாதியிலும் அயோக்கியர்களும் இருக்கிறார்கள், யோக்கியர்களும் இருக்கிறார்கள். என் வாழ்வில் நான் நிறைய யோக்கியர்களை சந்தித்திருக்கிறேன், ஆகவே தான் நான் இந்த மதம் சாதியெல்லாம் பேச சாயறாள். யாராக இருந்தாலும் எனக்கு உதவி செஞ்சால் அவங்கள நான் சொல்லணும், இவங்க உதவி செஞ்சுருக்காங்க, அந்த அம்மா நான் பண்ணித்தரேன் உனக்கு வான்னு சொல்லி எல்லாம் எடுத்து 6 பேரோட பாஸ்போர்ட் எடுத்து ரினுவல் பண்ணி அது பண்ணி எல்லாம் முடித்தாச்சு. இப்போ விசாவுக்கு, ஃப்ரான்ஸ் விசாவுக்கு கொண்டு போகணும். சரி, பாண்டிச்சேரியில் ஸ்டாம்ப் பண்ணேன்,
ராத்திரி ஒரு மணிக்கு இங்கேருந்து பஸ் எடுத்து 9 மணிக்கு போனால் அங்கே 12 மணிக்கு போயாச்சு. 1 மணிக்கு போய் அங்கே நிற்கணும். அவன் காலைல 5 மணிக்கு திறப்பான் எம்பசி, 5 மணிக்கு திறந்து காலைல 8 மணிக்கு மூடிடுவான், திரும்ப 1 மணிக்கு டெலிவரி, அப்புறம் மூடிடுவான். உட்காடுறேன் காலைல 5 மணி. நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 3 நாளைக்கு முதல் தான் இந்த மேரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வருது. அதெல்லாம் வச்சு டிக்கெட்டெல்லாம் எடுத்து பணம்லாம் வந்து எல்லாம் வச்சு போட்டோம். க்யூவில் நிற்கிறேன் நான், ஒரு 2வது ஆளாக 5 மணிக்கு உள்ளே போகிறேன். அவர் டேபிளில் உட்காந்துருக்கான், ஃப்ரெஞ்ச் கான்சுலேட் விசா ஆஃபீஸர். நான் டேபிள் இப்படி டேபிள் அவர் அப்படி உட்காந்துருக்காரு, அவர் சிகரெட் அப்படி ஊதி இப்படின்ட்டு நான் டேபிள் வைக்கிறேன். ஆறு இந்த கையில் சிகரெட்டு, இந்த கையில் இப்படியே பரட்டி பரட்டி பார்க்குறாரு, ஒரு பாஸ்போர்ட்டாக அப்புறம் பேப்பர்ஸ். கல்ச்சரல் ப்ரோக்ராம், எஸ் சார் அப்படின்னு. நோ விசா. அடா 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 அடா, இந்த கற்பனை கனவு சீர்காழியை நான் அனுப்புகிறேன் வெளிநாட்டுக்கு, கொண்டு வைக்கிறேன், இவன் நோ விசான்ட்டான் எடுத்தோன்னே. மீண்டும் என் உடலில் பதட்டம், 5000 வோல்ட்ஸ் மின்சாரம் பாஞ்ச மாதிரி தொலைஞ்சேன் நான். நான் சொன்னேன், சார் சார் பத்மஸ்ரீ லெஜண்ட், கிரேட் மியூசிஷியன், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தைலாம் போடுறேன், மிரல்றேன். அவன் சிரிக்கிறானா கோபப்படுறானா கூட தெரியல, நீ மூஞ்ச பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு எடுத்துக்கோ எடுத்துக்கோன்றான். டேபிள் வந்து எடுத்துகிட்டு போனேன். நோ சார் சார் நோ 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 யூ மஸ்ட் கிவ் விசா. எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு, இது இல்லைன்னா இல்லை, என் லைஃப் போச்சு. இப்போ டிக்கெட் போட்டேன், அதில் லாஸ் இது ஒரு பெரிய கற்பனை, என்னடா இப்படி சொல்லிட்டானே. நான் சொன்னேன், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல் பேப்பர்ஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் நோ அப்படின்னா, ஓஹோ அங்கேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்லேருந்து பேப்பர் வரணும் போல, இதை அதுதான் சொல்கிறான். நான் சொன்னேன், சார் ப்ளீஸ் சார், இப்போ பர்சனலாக டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ப்ளீஸ் இந்த அனுதாபம் காட்டி விசா தாங்கன்ற அளவுக்கு நான் அவன்கிட்ட அழுகுறேன் புலம்புறேன். இல்லை அவன் பார்த்தான், நான் எடுக்கிறாப்புல இல்லை, அடுத்தால் க்யூ நிற்கிது, இப்படி கையில் சிகரெட் அவன், அந்த க்யூ இப்படி வந்து உள்ள டோருக்குள்ளே வந்து இப்படி வரணும் அந்த ரூமுக்கு. அதான் ஃப்ரெஞ்சு கான்சுலேட்டில் அந்த வெளியே ரூம்கிட்ட பெரிய ஜன்னல், கம்பி அடித்த ஜன்னல், அந்த ஜன்னலுக்கு அங்கிட்டு தான் அந்த க்யூ வரும் ஆளுக. அப்புறம் கதவு வழியால் வந்து இவன் இவன் இப்படி உட்காந்துருக்கான், நான் இப்படி இருக்கேன், நோ நோ இப்போ நான் எடுக்கிறாப்புல இல்லை. அவ்வளோ பாஸ்போர்ட்டையும் கையில் எடுத்தான், பேப்பர்ஸையும் கையில் எடுத்தான். இது எலும்புனா அப்படி நேராக ஜன்னல்கிட்ட போனால் ஜன்னல் வழியால் ஒரே வீசு தெருவில். சீர்காழி அண்ணன் பாஸ்போர்ட்டு, அவரோட பாத்தியக்குழு பாஸ்போர்ட்டு, டாக்டர் சிவசிதம்பரம் பாஸ்போர்ட்டெல்லாம் தெருவில் வீசி எறியப்பட்டது. எனக்கு தலையும் புரியலை காலும் புரியலை, புலம்பிட்டேன், ஓன கதறிக்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணேன், அள்ளிட்டேன். என் வாழ்க்கையே இடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை போச்சு, டிக்கெட் போட்ட காசு போச்சு, இது போச்சு, விசா போச்சு, நம்பிக்கை போச்சு, என் நிறுவனத்தில் பேர் போச்சு, முதல் மதுரா டுவெல்ஸ் அனுப்புதுன்ற நிலைமை இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அள்ளிக்கிட்டு. அந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லை, நேராக மணக்குள விநாயகர் கோயில் 2வது தெரு, அங்கே வந்து அங்கேருந்து எஸ்டிடி பூத்துலேருந்து அவருக்கு அடித்தேன். இது காலைல 8 மணி, இது நடக்க நேரம் 8 மணி இல்லை, ஒரு 6 மணி காலையில். அப்போ அவருக்கு ராத்திரி 2 மணி, நடந்ததெல்லாம் ஃபோன் அடிச்சு சொன்னேன், இப்போ போனேன் வச்சேன் எல்லாம் செஞ்சேன், டாக்குமெண்ட்லாம் கொடுத்தேன், இன்கம் டேக்ஸ் பேப்பர் அது வழக்கமாக என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்தோம். ஆனால் அவன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில்லேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து பேப்பர் வந்தால் தான் கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டான். அப்படியா சொன்னான், இது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுன்னு. சரி வையும் ஃபோனை, நான் பேசுகிறேன், இந்த நம்பர் எடுத்துங்க, எஸ்டிடி பூத் நம்பர் பேசுங்க. என்ன எஸ்டிடி பூத்தில் நான் இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு, உலகத்தில் இல்லாத பக்தியெல்லாம் வரீங்க எல்லாருக்கும், துன்பம் அதிகமாகிற நேரம் நாசு எனக்கு தான் அதிகமாக பக்தி வரும், எனக்கும் வந்துச்சு. அப்படியே மணக்குள விநாயகரை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஏதாவது பண்ணி விசா இப்போ ரெக்கமெண்ட் பண்ணால் கிடைக்குன்ற நம்பிக்கை வருது, அந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கை. அப்படியே பார்க்குறேன், இது கருங்கல் பிள்ளையாரெல்லாம் விற்க வச்சுருக்கானுங்க, என்ன ஆனாலும் செய்வானுங்க, துன்பம் வந்துட்டா நேராக வந்து அந்த பிள்ளையார் எவ்வளோ ஐயான்னு கேட்குறேன், 500 ரூபான்னா இவ்வளோ பெரிய கருங்கல் பிள்ளையார். உடனே நேற்றுக்கடேன்,
எனக்கு விசா கிடச்சா நான் உனையை வாங்கிட்டு போகிறேன். எல்லாம் லஞ்சம் தான், ஊழல் தான், கொடுக்கல் வாங்கல். அப்படியா எதை செஞ்சாலும் வேலை நடக்கணுங்க, வேறு வழி இல்லை எனக்கு. அப்படியே உட்காந்துருக்கேன், அப்படியே கண்ணுலேருந்து பொல பொல பொலன்னு கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. டீ குடிக்க கூட விருப்பம் இல்லை, எலும்ப விருப்பம் இல்லை. அந்த எஸ்டிடி பூத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரியாக ஒரு மணி, நம்பிக்கை இழந்துட்டேன். அவன் பூட்டிடுவான் இன்னைக்கு, நான் வியாழக்கிழமை இது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லண்டன் விசா எடுக்கணும், அன்றைக்கி நைட் ஃப்ளைட்டு. இது இல்லைன்னா இல்லை, டோட்டல் ப்ரோக்ராம் முடிஞ்சுன்னா சரியாக டைன்னு ஒரு மணிக்கு வந்து நிற்கிது முள். ஃபோன் அடிக்குது எனக்கு, ஃபோன் அங்கேருந்து. பாலன் உடனே போகிறோம், அங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்லேருந்து பேப்பர் அனுப்பியாச்சு. அப்போ ஃபெக்ஸ் தான், மெயில் இல்லை. ஆமாம், அனுப்பியாச்சுண்ணா. அப்பா எங்கேருந்து தான் அந்த சக்தி வந்துச்சு தெரில. பெட்டியை தூக்கிட்டு ஒரே ஓட்டம், நான் ஓடவும் அவன் பெரிய டோர் அது, அவன் வாசல் கதவு மூடவும் சரியாக இருந்துச்சு. இப்போ நான் உள்ளே போயலாது, போயாச்சு போயலாது, மூடிட்டான். நான் போகிறேன், முடியும் இந்த பெரிய கம் போட்டேன், தட்டுறேன், சவுண்ட் இல்லை. டக்குனையாக ஜன்னல்கிட்ட வந்தேன், ஜன்னல் வெளியால் பார்க்குறேன். நல்ல வேலை ஜன்னல் சாத்தலை, ஜன்னல் இருக்குது. அந்த தூக்கி வீசினானே அவன் எலும்பி அப்போ தான் உள்ளே போக போகிறான் அடுத்த ரூமுக்கு. வித்தின் செகண்ட் நடக்குது எல்லாம். அதான் சார் 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 அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தான். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல் பேப்பர் கேன்சர் அப்படின்றேன். உள்ளேருந்து ஒருத்தர் பேப்பர் தூக்கிட்டு வரான், மோஸ்ட் அர்ஜென்ட், மேலே அதெல்லாம் அப்படி தான் வரும். அப்படி பார்த்தான், எனக்கு என்ன அனுப்பினான்னு தெரியாது. பார்த்தான், என்னைய பார்த்தான், கம் அது போவோம். வித்தின் செகண்ட் பேப்பரை வச்சான், கதவை திறந்தானே அவனோட ஆளு. நான் வந்து இப்படி வச்சேன், அவனாக தாள தூக்கி பார்த்து நம்ம எழுதிட்டு. அப்போ ஸ்டாம்பெல்லாம் ஒட்டணும், ஒரு ஸ்டாம்ப் எடுத்து ஒரு கருப்பு கலர் ரப்பர் ஸ்டாம்ப். அது அவன் கோத்தை காட்டுறான், அடுத்தது ஸ்டாம்ப். அவனே ஸ்டாம்ப் போட்டு, அவனே ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு தான் அந்த காலத்தில். அஞ்சு அஞ்சு அப்படியே தமிழ் வணக்கம். ஒரு டேபிளை தாண்டி அவன் காலில் உள்ளலாம் போல இருந்துச்சு. ஆனால் என்ன செய்வானோ தெரில, அவன் முறைஞ்சி துருன்னு எழுப்பி போயிட்டான். நீ எடுத்துக்கொன்னு சொல்லலாம், ஒன்றும் இல்லை, கோத்தோடு எழுப்பி போயிட்டான். எடுத்து பார்க்குறேன், நான் எடுத்த முதல் விசா ஃப்ரெஞ்சு விசா, அஞ்சையும் எடுத்துக்கிட்டு இங்கேயே கண்ணெல்லாம் பொங்குது. அப்படியே வந்து ஃபோன் அவருக்கு, அண்ணன் விசா கொடுத்துட்டான். நாளைக்கு ஒர்க் பர்மிட் வந்துட்டு லண்டன்லேருந்து, அதில் அந்த விசா கிடச்சிரும், நான் எல்லாம் செக் பண்ணி தான் வச்சுருக்கேன். சரி வைங்க. ஈவினிங் இந்த கதையெல்லாம் அண்ணனுக்கு சொல்லலை, சீர்காழி அண்ணனுக்கு அனுப்பியாச்சு. ஃப்ளைட்டில் அனுப்பிட்டு நிம்மதியாக, அப்பாடா அதுக்குள்ளே அஞ்சு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சுவிட்சர்லாந்து, ஜெர்மன், லண்டன், நெதர்லாண்ட்ஸ், டென்மார்க், இப்படி செஞ்சிடலாம். நாங்கள் டிக்கெட்டும் எல்லாம் ஃபுல்லு, முந்நூறு பேர் 400 பேர் உள்ள மண்டபம் தான் புக் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃபுல்லு, எல்லா நிகழ்ச்சியும் ஃபுல்லு, கிராண்ட் சக்ஸஸ். பணம் நினச்சதை விட அள்ளிட்டாங்க. சூப்பர், டாலரில் தானே. ஓய்யோ, பெரிய சக்ஸஸ். உலகம் பூரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அது வீடியோ எடுத்தாங்க. அது ஒரு பக்கம் வீடியோ போச்சு. நீ அவன் மச்சான் மாமெல்லாம் இருப்பானே ஆஸ்திரேலியாவில், ஏய் சீர்காழி நீங்கள் வந்தார், பயங்கர க்ரௌடு, மக்கள் மால்கள்லாம் போய் பார்த்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவனே அடிபட்டு நொந்து உட்காந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்த காலம், வறண்டு போன கலை உள்ளங்கள் அதில் அப்படி தண்ணி தெளித்த மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் அமைஞ்சோன்னே கிராண்ட் சக்ஸஸ். ஏன் பேர் பெத்த பேராகி போச்சு. இங்கேயும் இங்கேயும் கலை உலகத்தில் வந்தோன்னு விளம்பரம் கொடுத்தேன், ஜெர்மனி இல்லை, ஃப்ரான்ஸ் நாட்டில் கலை நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி ஜெர்மனின்னு அஞ்சு நாடுகள் என்று வரும் சீர்காழி அண்ணனை வாழ்த்தி வணங்குகிறோம், தேங்க், கீழே டிக்கெட்டுகள் விசா, ஏன் விளம்பரத்துக்காக பொருத்தி போட்டோன்னா வெளிநாடுன்னா மதுரா ட்ராவல்ஸ் தான் முதல் இதுலேயே முத்தரை பதிஞ்சு. அதை தொடர்ந்து 250 மேற்பாடு 300 நிகழ்ச்சி பண்ணிட்டேன், 300 நிகழ்ச்சி இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ சீர்காழி என்ன நினச்சாலும் அஞ்சு ப்ரோக்ராமுக்கு 50,000 கொடுத்தாச்சு. போகிறதுக்கு போதே எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு, அதனால் அஞ்சு ப்ரோக்ராமுக்கு 50,000 கொடுத்துட்டேன். போயிட்டு வந்தார், வந்தோடனே வீட்டுக்கு வர சொன்னார். போனேன், காலைல விழுந்தேன். அதையும் பாதிரி தோசை, அவர் கையாலேயே சிக்கன் குழம்பு, அவர் நல்லா சமைப்பார், நல்ல சிக்கன் குழம்பு. பாப்பாண்ணே வந்திருந்தார், டிஆர் பாப்பாண்ணே காலைல மியூசிக் போட்டார்.
தம்பி, என் வாழ்க்கையில் இவ்வளோ நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். இந்த நாடுகளில் போய் அந்த மக்கள் மத்தியில் பாடுற நேரம் என் குரலே ஒரு தனி கிரேட் உற்சாகமாக வந்துச்சு. என் நிகழ்ச்சி நான் ஒரு என்னுடைய திறமை எங்கேயோ இறைவன் கொண்டு வந்து வச்சுட்டான். அங்கே தான் நான் காட்டினேன் என் திறமையை. இவ்வளோ திறமையான்னு சொல்லி என்ன நானே பாராட்டுற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்துச்சு. மக்கள் எல்லாம் அப்படியே எனக்கு அன்பளிப்புகள் என்ன, வீடுகளுக்கு அழைக்கிறது என்ன, பரிசு பொருள் என்ன, அந்த அங்கே இருந்த அந்த 10 நாட்களும் என் வாழ்க்கையில் சொர்க்கத்தில் இது மாதிரி இருந்தேன். தம்பி, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீ தான் ஏற்பாடு பண்ண, நீ எங்கே வேணாலும் கூப்பிடு, நான் வருவேன். மற்ற நாடுகள்லாம் ஏற்பாடு பண்ணு. சரி அண்ணன், சரி அண்ணன், நான் பாரத அண்ணன், சரி இரு இருங்க, வாங்க போங்கன்னு தான் அவர் பேசுவார். வாழ்க்கெல்லாம் பேச மாட்டார், இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பொன்னாடை அவர் கையால் இன்றைக்கும் வச்சுருக்கேன் அந்த பொன்னாடையை. 89 போட்ட பொன்னாடை போத்திட்டு கையில் வச்சிங்க அப்படின்னாரு. என்னென்ன எண்ணி பாருங்கள். 10,000 ரூபா, 50,000 ரூபாவில் 10,000 ரூபா கொடுத்துருக்காரு. எனக்கு பழக்கம் இல்லை, டிக்கெட் விற்பேன், கமிஷன் வரும், விசா எடுப்பேன், சர்வீஸ் சார்ஜ் பார்ப்பேன். கலா கல்ச்சரல் நிகழ்ச்சிகளுக்கு அனுப்பி காசு பார்த்துக்கிறது எனக்கு புது அனுபவம், முதல் அனுபவம் கூட. அண்ணே, நீ தெய்வம் மாதிரி, என்ன எனக்கு அப்பா மாதிரி. நான் உங்கள்கிட்ட போய் நான் பிஸ்னஸ் பண்ணலை, நான் உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன். தான் பிடிச்சிங்க அந்த காசை வாங்கலை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கோடான கோடி ரூபாய்க்கெல்லாம் நான் கலைஞர்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒத்த பைசா கூட ஒரு கமிஷனாக அவர்களிடம் நான் பெற்றுக்கொண்டதே இல்லை. கமிஷனுக்காக அவர்களை அழைச்சிட்டு போகல. எனக்கு டிக்கெட்டு விசாலாக லாபம் வருது, அது வேறு. ஆனால் கமிஷன் வாங்காமல் அவர்களோடு நான் பழகினதுனால அவர்கள் தங்களை விட அதிகமாகவே என்னை இன்றும் மதித்து வருகிறார்கள். அந்த ஒரு மரியாதை எனக்கு உண்டு. என்ன இவர் எங்கள்கிட்ட கமிஷன்லாம் 10% கமிஷன்றது சாதாரணம் திரைப்பட உலகத்தில். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணால் வச்சா எனக்கு தெரியாமல் இருந்தது ஒரு காரணம். அப்புறம் சீர்காழியன்கிட்ட வேணான்னு சொன்னோன்னா அதே பாலிசி ஆகிக்கிட்டேன். அதனால் நான் கூப்பிட்ட குரலுக்கு கலைஞர்கள் வந்து நடத்தி கொடுத்து நல்லபடியாக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 300-க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை வெளிநாடுகளில் நடத்தியிருக்கீங்க. இதில் எந்தெந்த நிகழ்ச்சிகள் உங்களால் மறக்க முடியாதவை? இலங்கையில் பிரேமதாசான்ற ஒரு ஜனாதிபதி இருந்தார். ஆமாம், உலகத்தில் அதிகமான இந்த குடியரசு ப்ரோக்ராம் எல்லாம் நான் தான் பண்ணுவேன். செஷல்ஸ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ரஷ்யா என்ன சொல்லுவாங்க, நான் ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். தமிழ் கலாச்சார நிகழ்ச்சிகள் அவருக்கு மே தினத்தை சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த நாட்டில், காளிமுக திடல்னு கோல்ஃபேஸில். அந்த வருஷம் ஒரு வருஷமும் கொண்டாடுவாங்க. நான் தான் ஆள் அனுப்பிக்கிட்டு இருப்பேன். ஒரு 10 ஸ்டாஃப், 10 ஆர்டிஸ்ட்டு, 20 ஆர்டிஸ்ட்டு போவாங்க வருவாங்க. அந்த தடவை அவர் ப்ரைம் மினிஸ்டர் பதவியிலேருந்து ஜனாதிபதி ஆகிட்டார். அது ஜனாதிபதி ஆகணுன்னா மிக பிரம்மாண்டமாக உலகம் இயக்கிற அளவுக்கு கலை நிகழ்ச்சி நடத்தணும். இதுதான் ஆர்டர். எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல, பரவாயில்ல, ஏற்பாடு பண்ணுங்கள், லிஸ்ட் அனுப்புங்க. அதாவது நீங்கள் ஒரு லிஸ்ட் அனுப்புங்க, நானும் ஒரு லிஸ்ட் தரேன், ரெண்டையும் டாலி பண்ணிக்கலான்னு சொல்லி நான் தமிழ் கலைஞர்களை, டி எம் சௌந்தரராஜன், சுசிலம்மா, ஜானகி அம்மா, இப்படி இல்லை யார் ஃபிட்டோ எல்லாத்தையும் போட்டு நான் அனுப்பிட்டேன். ஒரு 50 பேர்னார். அங்கேருந்து ஒரு லிஸ்ட் வந்துச்சு, லக்ஷ்மிகாந்த் பியார்லால், கவிதா கிருஷ்ணமூர்த்தி, யா அல்கானிக், எனக்கு தெரியாத பேரெல்லாம் அதில் வந்துக்கிட்டு இருக்கு. யார் யார் யாரா இது, யார் இது? லக்ஷ்மண் பியார்லால் தெரியும், கவிதா கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கோம். அது 50, அவங்க தான் ஹிந்தி. ஏன் லிஸ்ட்டை வச்சு நீ அதையும் அனுப்பு, இதெல்லாம் ஹிந்தி கல்கட்டா டெல்லியில் உள்ளவங்க இவங்களையும் கூப்பிடுன்ட்டாங்க. எனக்கு அவங்களோட பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லை. இருந்தாலும் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ், ஹோம் மினிஸ்ட்ரி, ஹோம் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், ஐபி, இவங்களோடலாம் எனக்கு நல்ல நெருக்கம் இருக்குது. அதனால் டக்குன்னு ஒரு ஐபி ஆஃபீஸருக்கு அடித்து எனக்கு ஒரு காண்டாக்ட் கொடுங்கன்னு அவர் மகாராஷ்டிராவில் ஒரு காண்டாக்ட் கொடுத்தாரு. அவங்க ஆஃபீஸர் ஒருத்தர், அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, பாலகையில் ஹெல்ப்பும் பண்ணுங்கன்னு. நான் நேராக பாம்பேக்கு போயிட்டேன். இங்கே சின்ன பார்த்த ஒரு லெவலில் ஃபுல்லாக பணம் கேஷ் அப்படியே பெட்டியோடு போகிறேன். எல்லாம் எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க, வேலை நடக்கணும், ஆனால் கணக்கில் நேர்மை இருக்கணும். இவ்வளோ கொடுத்தனா அவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லணும், அவ்வளோதான். நீ குறைச்சி கொடுன்னெல்லாம் நாங்கள் சொல்ல வரல. எவ்வளோ உங்களுக்கு உண்டானதை நீங்கள் தனியாக வாங்கிக்கிங்க, ஏற்பாடுகள் என்ன உண்டோ தரோம். சரி, எங்கேருந்து பணம் அனுப்புங்கனாலும் அனுப்பிடுவாங்க, அந்த இடத்துக்கு பணம் வந்துடும். சரி, நேராக லக்ஷ்மிகாந்த் பியார்லால் வீட்டுக்கு போனோம். நான் ஒரு கீழே உட்காந்து தரையில் ஹார்மோனியம் அப்படி எவ்வளோ பெரிய ஆள் சரி சரி
உட்காந்து பியர்லால் வீட்டுக்கு தான் போனோம். ரெட்டையர்கள் போனோன்னா ஒரு ஃப்ளாட்டில் இருக்கார். வச்சுட்டு குடியரசு தினம் நாள் இந்த சாரி மேடே மேடே ப்ரோக்ராம் ஐயா ப்ளீஸ் யூ கம் அப்படின்னு. எனக்கு இந்த கிராமர் படி தான் பேச தெரியாத தவிர மற்றபடி எஸ் நோ போட்டு சமாளிச்சிடுவேன். சார் யூ கம் சார், யுவர் மியூசிக் இஸ் வெரி வெல் சார், ஹவு மச் யூ கிவ் ஒன் ப்ரோக்ராம் சார், ஒன்லி பப்ளிக் ப்ரோக்ராம். ஓகே. கமல்ஹாசனுடைய படத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். இந்த அந்த வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு போல், உடனே வெளிச்சத்தின் மறுபக்கம்னு என்னுடைய நிகழ்ச்சி போயிருக்கு டிவியில். கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை 100 நாடுகளில் நடத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி பிறந்தது? நான் எடுத்து பார்த்தேன் அந்த ஒரு பேரை வெட்டிட்டு கீழே பண்பாட்டு கலை பரப்புனர் வி கே டி பாலன். Yeah!